நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும்னு கடுகு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கூடவே ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம உளிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நல்லா உளிச்சு அதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா வணங்கின பிறகு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த பிறகு ஒரு 1 லெமன் சைஸ் புளி கரைச்சி புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொதித்து வந்த பிறகு எண்ணெய் தெளிய நமக்கு சூப்பரான சின்ன வெங்காய புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.